தி வேர்ல்டு கிரேட்டஸ்ட் இன்வெஸ்டர் யார் அப்படின்னு கேட்டால் எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் யோசிக்காமல் சொல்கிற பேர் தான் வாரன் பஃபட். நம்மளும் ஃபைனான்ஷியல் எஜுகேஷனை அடையணும்னு நினச்சோம்னா வாரன் பஃபட்டோட பேரை கேட்காம அதை அடையவே முடியாது. வாரன் பஃபட் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறேன், அதன் மூலயமா அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். 1965 2012 வரைக்கும் அமெரிக்காவோட ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ், அதாவது இண்டெக்ஸ்னால் ஒரு ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை மெஷர் பண்ணுற நம்பர். ஸோ அந்த இண்டெக்ஸ் எவ்வளவு ரிட்டர்னை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா 9.4%. யூஸ்வலாக இந்த பர்சன்டேஜை 1% 2% அதிகமாக ஒருத்தவங்க அச்சீவ் பண்ணுறாங்க, அவங்க செலக்ட் பண்ணுற 1-2 ஸ்டாக் மூலியமாக இப்படி அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்டரை ஒரு மிகப்பெரிய மேதைன்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டாக் மார்க்கெட்டையே பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்வோம், ரொம்ப விளம்பரப்படுத்திப்போம். வாரன் பஃபட் இதே வருஷத்தில் 1965 2012 வரைக்கும் அவர் செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸ் மூலியமாக எவ்வளவு ரிட்டர்னை கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தா 19.7%, கிட்டத்தட்ட மார்க்கெட் இண்டெக்ஸை விட 10% அதிகமான ரிட்டர்னை கொடுத்துருக்காரு. எத்தனை வருஷத்துக்கு கொடுத்தாரு? 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ கிடையாது, 50 வருஷத்துக்கும் மேலே. இல்லை இது ரொம்ப குழப்பமாக இருக்குன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன வருஷத்துக்கு அமெரிக்காவோட ஸ்டாக் மார்க்கெட் ஆவரேஜ் ரிட்டர்ன் எவ்வளவு? 1965 100 ரூபாய் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போட்டிருந்தீங்கன்னா 2012 உங்களுக்கு 7435 ரூபாய் கிடச்சிருக்கும். இதே வாரன் பஃபட் சொன்ன ஸ்டாக்கில் மட்டும் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இதே வருஷத்துக்கு உங்களுக்கு 586817 ரூபாய் கிடச்சிருக்கும். ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை இந்த அளவுக்கு பீட் பண்ணுறது அவ்வளவு சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ எப்படி வாரன் பஃபட் இதை பண்ணார்? ரொம்ப சிம்பிளாக லக் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம், ஆனால் அப்படி சொன்னோன்னா அது நம்மளோட மிகப்பெரிய அறியாமை. ஸோ அவர் எப்படி தான் இதை பீட் பண்ணார்? இதுக்கு பதில் சொல்லியிருக்கிற ஒரு புத்தகம் தான் தி வாரன் பஃபட் வேன்ற இந்த புத்தகம். ஸோ இது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட வீடியோ அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இந்த புத்தகத்தில் ஸ்டாக் மார்க்கெட் பற்றின ரொம்ப டீட்டெயில் எதுவுமே இல்லை. ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு பிஸ்னஸை புரிஞ்சுக்கிறதுக்கான வீடியோவாக இருக்கும். ஒரு நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறேன், ஒரு நல்ல பிஸ்னஸை நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னெல்லாம் அதில் பார்க்கணும், இல்லை நான் ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா என்னெல்லாம் என் பிஸ்னஸில் இருக்கும் அப்படின்றத மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட் நம்பர்ஸை பற்றி எதுவும் பெருசாக நம்ம கற்றுக்க போகிறது கிடையாது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இதுலேருந்து தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றத தெளிவாக நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் போடுவேன், நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நான் படித்ததுலேயே நல்ல விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த புக்கில் சொல்லியிருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்ற பேசிக்கை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஒரு ஸ்டாக்னா என்ன? பொதுவாக இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது, ஆனால் என் கையில் அவ்வளோ பணம் இல்லை. ஒரு 1000 ரூபாய் எனக்கு தேவைப்படுது, நான் அந்த 1000 ரூபாயை எப்படிலாம் வாங்கலாம்? உங்கள்கிட்டருந்து நான் கடன் வாங்கலாம். உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு அந்த கடனுக்கு நான் ஒரு வட்டி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அதுக்கு பேர் பாண்ட். அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக இன்னொரு வழியில் நான் உங்கள்கிட்ட கடன் வாங்கலாம். எனக்கு 1000 ரூபாய் கொடுங்க, என்னோடய பிஸ்னஸில் உங்களை நான் பார்ட்னராக சேர்த்துக்கிறேன். நீங்கள் எனக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா என் பிஸ்னஸில் வர ப்ராஃபிட்டில் 10% உங்களுக்கு நான் தரேன் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அந்த அக்ரிமெண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, அந்த 1000 ரூபாவை நான் வாங்கி என்னோடய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என் பிஸ்னஸ் ரொம்ப பெருசாக க்ரோ ஆகிட்டே போகுது, நிறைய ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்குது, மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க? நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்து தான் அந்த பாண்டை அந்த அக்ரிமெண்ட்டை என்கிட்டேருந்து வாங்கினீங்க, அந்த அக்ரிமெண்ட்டை என் பேருக்கு மாற்றி விட்டு நான் உங்களுக்கு 10000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய ப்ராஃபிட் வரதான் அவங்களாம் பார்க்குறாங்க. ஸோ அந்த ப்ராஃபிட் எனக்கு வேணும். ஸோ நீ 1000 ரூபாய் அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து தானே அந்த அக்ரிமெண்ட்டை வாங்கினேன், அந்த அக்ரிமெண்ட்டை என்கிட்ட கொடுத்துட்டு நான் உனக்கு 10000 தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆக்சுவலாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்கிட்டேருந்து வாங்கின அந்த அக்ரிமெண்ட் விலை ஏறிக்கிட்டே போகுது. எதனால் ஏறிக்கிட்டு போகுது? நான் என் பிஸ்னஸை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுனால அதோட விலை ஏறிட்டு போகுது, ஏன்னா எல்லாரும் அதை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நான் கொடுத்த அந்த அக்ரிமெண்ட் பேர் தான் ஸ்டாக். அந்த ஸ்டாக்கோட வேல்யூ எதனால் ஏறுது? என் பிஸ்னஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுனால ஏறுது. என் பிஸ்னஸ்லேருந்து நான் வர ப்ராஃபிட்டை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறேன், அதாவது மாதம் மாதம் 100 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் டிவிடெண்ட். ஸோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து நமக்கு 2 விதமான ரிட்டர்ன் வரும். ஒன்று, நம்மளோட ஸ்டாக்கோட வேல்யூ ஏறுறது. ஒரு பிஸ்னஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே போகிறதுனால
எல்லாரும் இந்த ஸ்டாக்கை ஏன்ட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்குறது மூலியமாக நம்ம கையில் இருக்கிற அந்த ஸ்டாக்கோட விலை ஏறுறது. இதுதான் அந்த ஸ்டாக்கோட வேல்யூ ஏறுறது. ரெண்டாவது என்னென்னா, ஒரு கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுறதுனால அந்த ப்ராஃபிட்டை வச்சு அந்த பிஸ்னஸை இதுக்கு மேலே அவங்க டெவலப் பண்ண முடியாது, எனக்கு காசு வேணாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனால அந்த ப்ராஃபிட்டில் ஷேரை ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்குறது, அதாவது உங்களுக்கு கொடுக்குறது தான் டிவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு வழியில் உங்களுக்கு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ப்ராஃபிட் வரலாம். ஸோ அடுத்து இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத குயிக்காக பார்க்க ஆரம்பிப்போம். எஃபிஷியன்ட் மார்க்கெட் தேரி அப்படின்னு ஒரு தேரி இருக்குது. அந்த தேரி என்ன சொல்லுதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு டீ கடை போட போகிறேன். அந்த டீ கடை போடுறதுக்காக உங்கள்கிட்ட இருந்து 1000 ரூபாய் வாங்கி உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கும் நான் கொடுத்துட்டேன். இப்போ என்னோடய டீ கடை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிறவங்கலாம் இந்த ஸ்டாக்கை ஏன்ட்ட கொடுத்துட்டு 10,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக் இப்போ 10,000 ரூபாய்க்காக வேல்யூ அதிகமாகிடுச்சு. ஒரே ஒரு நபர் மட்டும் எனக்கு 11,000 ரூபாய்க்கு கொடு அப்படின்னு கேட்குறாரு. எல்லாரும் 10,000 ரூபாய்க்கு கேட்குறாங்க. இந்த ஒருத்தவங்க மட்டும் எதனால் 11,000 ரூபாய்க்கு கேட்குறான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க. அப்போ தான் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது, யாருக்குமே தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த நபருக்கு தெரிஞ்சிருக்கு. அது என்னென்னா, நான் ஒரே ஒரு டீ கடை வச்சு தான் இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்கேன், அந்த டீ கடை நல்லா போகுது அப்படின்றதுனால தான் எல்லோரும் 10,000 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஆனால் இந்த இன்னொரு நபருக்கு அடிஷ்னலாக என்னை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு. நான் இப்போ ஒரு டீ கடை இல்லாமல் இன்னும் 2-3 டீ கடை போடுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத எப்படியோ அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு டீ கடைக்கே இந்த ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 10,000 ரூபாய் மாறிடுச்சு, அப்போ இவன் நிறைய டீ கடை போட போகிறான். ஸோ இது 10,000 ரூபாய் தாண்டி ரொம்ப பெரிய அளவுக்கு போகும். ஸோ இப்போயே நம்ம 11,000 ரூபாய்க்கு கேட்டு இவன்கிட்டருந்து வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அதனால தான் 11,000 ரூபாய்க்கு உங்கள்கிட்ட அந்த ஸ்டாக்கை கேட்குறாரு. ஸோ இப்படி ஒரு ஸ்டாக்கோட வேல்யூவை ப்ரெடிக்ட் பண்ணுறது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்கிறது தான் எஃபிஷியன்ட் மார்க்கெட் தேரி. அதாவது எஃபிஷியன்ட் மார்க்கெட் தேரி என்ன சொல்லுதுன்னா, என்னோட டீ கடையை நான் அதிகரிக்க போகிறேன்றது உனக்கு மட்டும்தான் தெரியும்னு நினச்சிக்கிட்டு நீ 11,000 ரூபாய்க்கு கேட்குற. ஆனால் உன்ன மாதிரியே பல பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். அந்த 10,000 ரூபாய்க்கு கேட்டவங்க எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு ஒழுங்காக ப்ரெடிக்ட் பண்ணி தான் அவங்க 10,000 ரூபாய்க்கே கேட்குறாங்க. நீ என்ன நினச்சிக்கிற, இந்த இன்ஃபர்மேஷன் உனக்கு மட்டும்தான் தெரியும்னு நினச்சி 10,000 ரூபாய் விட இது அதிகமாக போகும் அப்படின்னு அசியூம் பண்ணிட்ட, அது தவறு அப்படின்னு சொல்கிறது தான் எஃபிஷியன்ட் மார்க்கெட் தேரி. அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஸ்டாக் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்காதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாருக்குமே அது தெரியும். ஸோ ஸ்டாக்கோட வேல்யூ இப்போ என்ன இருக்கோ ஆல்ரெடி இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த வேல்யூக்கு வந்திருக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் ஸ்டாக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகலை, அது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இது இன்னும் அதிகமாக போகும்னு அசியூம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் எஃபிஷியன்ட் மார்க்கெட் தியரி. ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இண்டெக்ஸ் உங்களால் பீட் பண்ண முடியாது. இண்டெக்ஸ்ன்றது ஸ்டாக் மார்க்கெட்டோட ரிட்டர்ன், ஸ்டாக் மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸை சொல்கிற ஒரு நம்பர். அந்த நம்பர் ஆல்ரெடி எல்லா இன்ஃபர்மேஷனுக்கும் அட்ஜஸ்ட் ஆகி தான் இருக்குது, அதை பீட் பண்ணணும்னு நினைக்காதீங்கன்னு சொல்கிறது தான் எஃபிஷியன்ட் மார்க்கெட் தியரி. பட் இது உண்மையான யோசிச்சு பார்த்தா, இந்த வீடியோவோட இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி வாரன் பஃபட் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு கன்சிஸ்டண்ட்டாக 10% மார்க்கெட் இண்டெக்ஸை பீட் பண்ணி காட்டியிருக்காரு. அப்போ எஃபிஷியன்ட் மார்க்கெட் தியரி தப்புன்றத அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். ஸோ எஃபிஷியன்ட் மார்க்கெட் தியரி தப்பு, வாரன் பஃபட்டை பாருங்கள் அப்படின்னு சொன்னால், அதுக்கு எல்லாரும் சொல்கிற ஒரு பதில் என்னென்னா, 5 சிக்மா ஈவெண்ட். 5 சிக்மா ஈவெண்ட்னா என்னென்னா, ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஆனால் தப்பி தவறி எப்பயாவது ஒரு தடவை நடந்ததுன்னா அதுக்கு பேர் தான் 5 சிக்மா ஈவெண்ட். ஒரு கடைக்கு போகிறோம், குஸ்கா ஆர்டர் பண்ணுறோம், அதுக்குள்ளே ஒரு லெக் பீஸ் தெரியாமல் வந்துருச்சுன்னா அதுதான் 5 சிக்மா ஈவெண்ட். குஸ்காக்கு யாருமே பெரிய லெக் பீஸை தெரியாமல் வச்சு கொடுக்க போகிறது கிடையாது. ஒரு தடவை எப்பயாவது தெரியாமல் மிஸ் ஆகி ஒரு லெக் பீஸ் வந்ததுன்னா அதுதான் 5 சிக்மா ஈவெண்ட். ஸோ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வாரன் பஃபட்ன்றது ஒரு 5 சிக்மா ஈவெண்ட், ஏதோ தெரியாமல் தற்செயலாக ஸ்டாக் மார்க்கெட்டை இப்படி அவர் பீட் பண்ணிட்டார், அதுக்காக எல்லாராலையும் அதை பீட் பண்ண முடியும், அவரை மாதிரியே எல்லாராலையும் இருக்க முடியும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வாரன் பஃபட் என்ன சொல்கிறாரு, என்ன மாதிரியே எல்லாராலையும் ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், அதுக்கு நான் என்ன செஞ்சனோ அதை திரும்பி செஞ்சால் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன செஞ்சார், அதை தான் அடுத்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாரன் பஃபட் எந்த ஒரு பிஸ்னஸை ரொம்ப நல்ல பிஸ்னஸ்னு சொல்கிறாரு, அவர் சொன்ன வாக்கியம் என்னென்னா, எனக்கு ஒரு பிஸ்னஸ் நல்லா தெளிவாக புரிஞ்சு அந்த பிஸ்னஸ் ரொம்ப நாளுக்கு இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு அந்த பிஸ்னஸை நேர்மையான திறமையான மேனேஜர்ஸ் கையாளுறாங்க அப்படின்னா அது ரொம்ப நல்ல பிஸ்னஸ், அதை நான் வாங்குவேன். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அதை நான் எப்போ வாங்குவேன் அப்படின்னா, அந்த பிஸ்னஸோட வேல்யூவை விட அந்த ஸ்டாக்கோட வேல்யூ எப்போ ரொம்ப கம்மியாக இருக்கோ, அதாவது அந்த பிஸ்னஸோட வேல்யூவை எல்லாரும் எப்போ புரிஞ்சிக்காமல் இருக்காங்களோ அப்போ தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப டீப்பாக நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸாக இல்லையான்றதை 4 கேரக்டர்ஸ் தீர்மானிக்குது. முதல் கேரக்டர் என்னென்னா,
ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்றது, ரெண்டாவது மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்றது, மூணாவது ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டட் பணப்போக்குவரத்து எப்படி இருக்குன்றதை பொறுத்து, கடைசியாக அந்த பிஸ்னஸ் மார்க்கெட்டில் இப்போ எப்படி இருக்குது, எல்லாரும் அதை எப்படி புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பொறுத்து. ஸோ முதல்ல பிஸ்னஸ் ரிலேட்டட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு பிஸ்னஸ்க்கு என்னெல்லாம் இருக்கணும், பிஸ்னஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சதாக இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஐடிசியோட ஸ்டாக்கை நான் வாங்குறேன்னா ஐடிசியோட பிஸ்னஸ் என்னால் புரிஞ்சிக்க முடியுதா, புரிஞ்சிக்க முடியுது. என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அவங்க, ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருள் நிறைய, நோட் புக்ஸ் பண்ணுறாங்க, சில டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதை விற்கிறது மூலியமாக ப்ராஃபிட் அவங்க அடையிறாங்க, அவங்களோட குவாலிட்டி நல்லாயிருக்கு, ஸோ அதனால் நிறைய பேர் அதை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் எனக்கு புரியுது, ஸோ இதோட ஸ்டாக்கை நான் வாங்கலாம். பேடிஎம் என்ன பண்ணுறாங்க, பணப்பரிவர்த்தனைக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ எப்படி லாபம் சம்பாதிக்கிறாங்க, சில அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க கொடுக்குறாங்க அவங்களோட ஆப்பில் அப்படின்னு சொன்னால், நான் ஏன் அட்வர்டைஸ்மெண்ட்டை பேடிஎம்மில் கொடுக்கணும், நான் ஒரு ஃபேஸ்புக்கில் கொடுக்கலாம், கூகுளில் கொடுக்கலாம். இல்லை பேடிஎம் வந்து ஒரு பேங்காக மறைமுகமாக செயல்படுது, நம்ம அதோடய வாலெட்டில் போட்டு வைக்கிற பணத்தை அவங்க வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, ஏன் மறைமுகமாக பேங்காக செயல்படுற ஒரு ஆப்பில் போய் நான் இன்வெஸ்ட் பண்ணோம், நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்ற ஒரு குழப்பம் நமக்கு வருது. ஸோ இப்படி நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. சிம்பிளாக புரிஞ்சிக்க முடிஞ்ச பிஸ்னஸில் மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பிஸ்னஸ் கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப நாளைக்கு ஆப்ரேட் ஆனதுக்கான தடயம் இருக்கா, ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்கிறார். அதாவது ஒரே ப்ராடக்டை ரொம்ப வருஷமாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களான்னு பார்க்க சொல்கிறார். ஒரே ப்ராடக்ட்னா சேம் ப்ராடக்ட்னு நான் சொல்லலை, நியூ ப்ராடக்ட்ஸ் வரலாம், புது புது டெக்னாலஜிக்கல் அப்கிரேட் வரலாம், ஆனால் அவங்களோட பிஸ்னஸ் செக்டார்ன்றது ஒரே விஷயமா இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்கிறார். இன்றைக்கி நான் கார் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அடுத்த வருஷம் வந்து மொபைல் ஃபோன் பண்ண போகிறேன், அதுக்கு அடுத்த வருஷம் சோஷியல் மீடியா ஆரம்பிக்க போகிறேன், அதுக்கு அடுத்த வருஷம் இ காமர்ஸ் பண்ணுவேன் இப்படின்னு பிஸ்னஸ் செக்டாரை மாற்றிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு பிஸ்னஸ் ஒரே செக்டாரில் ரொம்ப நாள் இருந்தால் தான் அந்த செக்டாரை டீப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதில் அவங்க வளருவாங்க அப்படின்னு சொல்கிறார். கடைசியாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு பிஸ்னஸ் இன்னும் பல வருஷத்துக்கு இருக்குமான்னு பார்க்க சொல்கிறார். அதாவது எப்போ ஒரு பிஸ்னஸ் ஒரு தேவையை இல்லை ஒரு ஆசையை பூர்த்தி பண்ணுதோ அப்போ தான் அது லாங் டைமுக்கு இருக்குன்னு சொல்கிறார். நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ணணும், இல்லைனா நம்மளோட ஆசையை பூர்த்தி பண்ணணும். இதை பூர்த்தி பண்ணால் மட்டும் பத்தாது, அவங்க பண்ணுற பிஸ்னஸில் அவங்களுக்கு பெருசாக காம்படிஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். உதாரணத்துக்கு ஐஃபோன் எடுத்துக்கிட்டோன்னா ஆப்பிள் நம்மளோட ஆசையை பூர்த்தி பண்ணுது, ஒரு ப்ரெஸ்டீஜை நமக்கு கொடுக்குது. அந்த ப்ரெஸ்டீஜை கொடுக்குறதுல அவங்களுக்கு பெருசாக காம்படிஷனே கிடையாது. ஒரு ப்ரெஸ்டீஜியஸான மொபைல்னால் அது ஆப்பிள் ஐஃபோன் தான். ஈவன் சாம்சங் பெட்டரான ப்ராடக்ட் கொடுத்தாலுமே அதை நம்ம கையில் ஹோல்ட் பண்ணுறப்ப அந்த ப்ரெஸ்டீஜ் அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிறது கிடையாது. ஸோ என்ன தான் காம்படிஷன் இல்லைனாலும் கடைசியாக ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, அது என்னென்னா அவங்கள கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணக்கூடாது. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தேவையை பூர்த்தி பண்ணணும், நம்மளோட முக்கியமான தேவைன்றது அரிசி தான். அதுக்காக ஏதோ ஒரு பிஸ்னஸ் அரிசியை வியாபாரம் பண்ணுது அப்படின்னா அதுக்கு காம்படிஷன் நிறையா இருக்கும். காம்படிஷன் இல்லைனாலுமே அதோட ப்ரைஸ் அவங்களால தீர்மானிக்க முடியாது. நாளைக்கே வந்து அரிசி கிலோ 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்கன்னா கவர்மெண்ட் உள்ளே போந்து எப்படி நீ கிலோ 1000 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆனால் ஆப்பிள் ஐஃபோன் நாளைக்கே 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம்னு சொன்னாலுமே கவர்மெண்ட் அதை பெருசாக கண்டுக்காது. ஸோ ஒரு பிஸ்னஸை ரொம்ப நாளைக்கு இருக்குமா இருக்காதான்னு சொல்கிறது இந்த விஷயம்தான். அது தேவையான பிஸ்னஸா, இல்லை நம்ம ஆசையை பூர்த்தி பண்ணுற பிஸ்னஸா, அதுக்கு காம்படிஷன் இல்லாமல் இருக்கா, அதில் கவர்மெண்ட் அதிகமாக மூக்க நுழைக்காமல் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த விஷயம்லாம் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸ் கேரக்டரிஸ்டிக்ஸில் டிக் வாங்கிடுது. அடுத்தது மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கம்பெனியை மேனேஜ் பண்ணுற மேனேஜர்ஸ் அவங்க மேனேஜர்ஸாக ஒரு எம்ப்ளாயியாக ஃபீல் பண்ணவே கூடாது. அவங்க அவங்களோட கம்பெனியோட ஓனர்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு நல்ல மேனேஜர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ எப்படி இப்படிப்பட்ட மேனேஜர்ஸ் இருக்காங்களான்றதை கண்டுபிடிக்கிறது, ரெண்டே பாயிண்ட் தான். முதல்ல மேனேஜர்ஸ் புத்திசாலித்தனமாக ரேஷ்னல் முடிவுகள் எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஒரு ரேஷ்னலான டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா என்ன, அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை கரெக்டாக செலவு பண்ணி லாபம் பார்க்குறாங்களா அப்படின்றது தான். நம்ம ஒரு இன்வெஸ்டராக நிறைய பணத்தை அவங்கள்ட்ட கொடுக்குறோம், அந்த பணத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, உண்மையாக போட்டு லாபம் பார்க்குறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நிறைய கம்பெனிஸ் இருக்குது, என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஸ்டாக் மூலியமாக நிறைய பணம் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்றத என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நியூ ப்ராடக்டை கொண்டு வர முடியாது, பிஸ்னஸை இதுக்கு மேலே வளர்க்கவும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப அவங்களோட ஆஃபீஸை வந்து ரொம்ப அப்கிரேட் பண்ணுறேன், புது புது பார்க் கட்டுறேன், ஈவன் எம்ப்ளாயீஸ்க்கு நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால இவ்வளவு செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க.
ஸோ நீ செலவு பண்ணுற அப்படின்னா அதுலேருந்து என்ன ப்ராஃபிட் வரப்போகுது, எப்படி ப்ராஃபிட்டை நீ பிளான் பண்ணுறன்னு தெரியாமல் ஜஸ்ட் செலவு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல அறிவு இல்லை, ரேஷனலான டிசிஷன் அவங்க எடுக்கலை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமாக, மேனேஜர்ஸ் ஹானஸ்டாக நேர்மையாக இருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். அவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, என்னோடய ஃபேமிலி கிடையாது, அவங்க எப்படி நேர்மையாக இருக்காங்களான்னு நான் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் படித்து பார்க்கலாம். ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறது. ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் நீங்கள் பண்ணலாம், கடந்த 10 வருஷத்தில் அவங்க என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். பிஸ்னஸை நான் இந்த புதுசாக இந்த ப்ராடக்டை கொண்டு வர போகிறேன், பிஸ்னஸை நான் இப்படி டெவலப் பண்ண போகிறேன் அப்படிலாம் நிறைய வாக்குறுதி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. அவங்க சொன்ன வாக்குறுதியெல்லாம் கடந்த 10 வருஷமாக எந்த அளவுக்கு அவங்க அச்சீவ் பண்ணி காட்டியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது அவங்க சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு முயற்சியாவது பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். ஜஸ்ட் பேச்சுக்கு மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அந்த ஸ்டாக் பக்கம் நீங்கள் போகவே கூடாது. அவங்க சொன்னதை முயற்சி பண்ணி அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா அவங்கள்ட்ட கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும், மேனேஜர்ஸ் எப்படி கேபிட்டல் அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள், அவங்க ஹானஸ்ட்டாக இருக்காங்களா அப்படின்றத பாருங்கள். இந்த ரெண்டு விஷயம் இருந்தாலே உங்களால் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் அந்த பிஸ்னஸ்க்கு இருக்கான்றத கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது ஃபைனான்ஸ் ரிலேட்டட் கேரக்டரிஸ்டிக். சிம்பிளாக சில விஷயத்தை பார்க்கறது மூலியமாக அந்த கம்பெனி ஃபைனான்ஷியலி எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். கடந்த 10 இல்லை 20 வருஷமாக அந்த கம்பெனி ரிட்டர்ன் குரோத்தில் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பாருங்கள். வருஷ வருஷம் அதோட ரிட்டர்ன் எந்த அளவுக்கு க்ரோ ஆகுதுன்னு பாருங்கள். இது வருஷ வருஷம் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக 10% க்ரோ ஆகிருந்ததுன்னா அது ஒரு நல்ல கம்பெனின்னு நீங்கள் முடிவெடுக்கலாம். அடுத்தது அந்த கம்பெனி எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணுது, ஓனர்ஸ் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அந்த சம்பாத்தியம் எந்த அளவுக்கு வருஷ வருஷம் க்ரோ ஆகுது அப்படின்னு பாருங்கள். இந்த நெட் ப்ராஃபிட் எவ்வளவு க்ரோ ஆகுது, வருஷ வருஷம் இதுவும் 10% க்ரோ ஆகுதுன்னா அதுவும் நல்ல கம்பெனி. இதை விட அடுத்த ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது அந்த கம்பெனி அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினை ரொம்ப அதிகமாக வச்சுக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். அவங்களோட ப்ரைஸை அவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்களா அப்படின்னு பாருங்கள். ரெண்டு காரணத்தினால ஒரு கம்பெனி அவங்களோட ப்ராடக்டோட ப்ரைஸை அவங்களால நிர்ணயிக்க முடியாமல் போகலாம். முதல் விஷயம் காம்படிஷன். உதாரணத்துக்கு நான் ஒரு கடை ஓப்பன் பண்ணுறேன், டீ கடை, பக்கத்துலேயே இன்னொருத்தர் டீ கடை ஓப்பன் பண்ணிட்டாரு அப்படின்னா, நான் டீ 15 ரூபாய்க்கு விற்று அவர் 10 ரூபாய்க்கு விற்றாருன்னா நானும் 10 ரூபாய்க்கு குறைக்கணுன்ற கட்டாயத்துக்கு உள்ளாவேன். ஸோ காம்படிஷன் அதிகமாக இருக்குது, காம்படிஷன் இன்னும் பெட்டராக இருக்குது அப்படின்னா அவங்களால அவங்களோட ப்ரைஸை நிர்ணயிக்க முடியாது. அப்படி அவங்களால அவங்களோட ப்ரைஸை நிர்ணயிக்க முடியல அப்படின்னா ப்ராஃபிட்டையும் அவங்க நிர்ணயிக்கிறது கிடையாது. ரெண்டாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி கவர்மெண்ட். சில ப்ராடக்ட்டுக்கு கவர்மெண்ட்டே ப்ரைஸை நிர்ணயிச்சிடும், ரொம்ப அதிகமாக நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ இப்படிப்பட்ட கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்களே அவங்களோட ப்ரைஸையும் ப்ராஃபிட்டையும் முடிவு பண்ணுற கம்பெனியில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு ஆப்பிள் நான் சொல்லியிருந்தேன். அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ரூபாய்க்கும், நம்ம ஸ்டாக்கில் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாய்க்கும் மார்க்கெட்டில் அவங்களோட வேல்யூ எப்படி மாறுதுன்னு பாருங்கள். தொடர்ந்து எவ்வளவு ரூபாய்க்கு ஸ்டாக் அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்றத பாருங்கள். அந்த ஸ்டாக்குக்கு ஏற்ற மார்க்கெட் வேல்யூ அவங்கள்ட்ட இருக்கா, அட்லீஸ்ட் ஈக்குவலான மார்க்கெட் வேல்யூ இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த 4 விஷயத்தை பார்க்குறது மூலியமாக ஒரு கம்பெனி ஃபைனான்ஷியலி எப்படி பிஹேவ் பண்ணுது, ஃபைனான்ஷியல் கேரக்டர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். கடைசியாக மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்றத பார்க்குறது. நான் இப்போ சொன்ன எல்லா பாயிண்ட்டையும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டிக் பண்ணிடுச்சு அப்படின்னா வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமாக, இப்போ கோவிட் வந்தது மூலியமாக, இல்லை ஏதாவது ஒரு பேட் நியூஸ் மூலியமாக எல்லோரும் பேனிக் ஆகி அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ அந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்குங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பிஸ்னஸோட மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படின்னு பாருங்கள். எப்போ ஸ்டாக் அந்த மார்க்கெட் வேல்யூவை விட கொஞ்சம் கீழே போகுதோ அப்போ நீங்கள் வாங்கணும். ஸோ வாரன் பஃபட் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பிஸ்னஸ் மார்க்கெட் வேல்யூவோட கம்மியான விலைக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா அதோட மார்க்கெட் வேல்யூ டு நீங்கள் வாங்கின விலைக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் தான் நீங்கள் அந்த ஸ்டாக்கை வாங்குறப்ப கட்டின இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எப்போவுமே விலை கம்மியாக இருக்கிறப்ப வாங்கணும்னு பாருங்கள். எப்போல்லாம் பேட் நியூஸ் வருதோ, எப்போல்லாம் ஸ்டாக் சரியுதோ, இந்த கேரக்டரிஸ்டிக்லாம் ஃபில் பண்ணுது அப்படின்னா அதை நீங்கள் யோசிக்காமல் வாங்குங்க. அடுத்து நம்ம போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பற்றி புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்னா என்ன, நம்ம நிறைய ஸ்டாக்ஸை வாங்கிட்டோம், அந்த ஸ்டாக்கை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. சில சமயம் அந்த ஸ்டாக்கை விற்க வேண்டிய தேவை வரும், சில சமயம் அந்த ஸ்டாக்கை இன்னும் அதிகமாக வாங்க வேண்டிய தேவை வரும், சில சமயம் அந்த ஸ்டாக்கை எதுவும் பண்ணாமல் ஹோல்டு பண்ண வேண்டிய தேவை வரும். ஸோ எப்போல்லாம் இதெல்லாம் பண்ணலாம், வாரன் பஃபெட் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப ஸ்பெஷலாக எதுவும் சொல்லலை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஒரு பிஸ்னஸ் அண்டர் வேல்யூவாக இருக்குது, அதாவது ஒரு 1000 ரூபாய் டீ கடையை எல்லாரும் 500 ரூபாய்க்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ நீங்கள் நிறைய வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அப்போ மார்க்கெட்டோட வேல்யூ 500 ரூபான்னு சொல்லும், ஆனால் உண்மையான வேல்யூ 1000. ஸோ நீங்கள் நிறைய வாங்குங்கன்னு சொல்கிறார்.
1000 ரூபாய் பொருளை எல்லாரும் 900 ரூபாய்க்கு கேட்குறாங்கன்னா நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கள், எதுவும் பண்ணாமல் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். திடீர்னு எல்லாரும் 1000 ரூபாய் பொருளை 1200 ரூபாய்க்கு கேட்குறாங்கன்னா விலை அதிகமாகிடுச்சு, ஓவர் வேல்யூ ஆகிடுச்சின்னா விற்க ஆரம்பிச்சுருங்க அப்படின்னு சொல்கிறார். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இதெல்லாம் எப்போல்லாம் பண்ணிடணும், இந்த மாதிரி நம்ம எப்போ நம்ம மார்க்கெட் அனலைஸ் பண்ணி விற்கிறதோ வாங்குறதோ செய்யணும், நிமிஷத்துக்கு நிமிஷம் பண்ணக்கூடாது. ஏன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் போகும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மார்க்கெட்டை நம்ம ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ ஷார்ட் டேர்மில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு வாரன் பஃபட் சொல்கிறார். ஸோ வாரன் பஃபட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஷார்ட் டேர்மில் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது ஒரு ஓட்டிங் மிஷினாக இருக்குமா, எல்லா மனுஷங்களும் சேர்ந்து எப்படி ஓட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி விலை ஏறி ஏறி இறங்கும். ஸோ அடுத்தவங்க எப்படி ஓட் பண்ணுவாங்க, அடுத்தவங்களோட மென்டல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றதை உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ ஷார்ட் டேர்மில் நீங்கள் ப்ளே பண்ணவே கூடாது. லாங் டேர்மில் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கும்னா, ஒரு வெயிங் மிஷினாக இருக்கும், ஒரு வெயிட் மிஷினாக இருக்கும். ஒரு பிஸ்னஸோட வெயிட் என்னன்றதை தெளிவாக புரிஞ்சு கரெக்டான வேல்யூவை கொடுக்கும். அப்போ அடுத்தவங்களோட எமோஷனல் ஸ்டெபிலிட்டிலாம் அதுக்குள்ளே வராது, ஒரு பிஸ்னஸோட வேல்யூ தான் வரும். ஸோ ஒரு பிஸ்னஸை நான் முன்ன சொன்ன மாதிரி தெளிவாக நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா லாங் டேர்முக்கு ப்ளே பண்ணுங்கள், கரெக்டான ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறார். ஸோ இவ்வளவு நேரம் நான் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி சொன்னது மூலமா உங்களால் பெருசாக நிறைய விஷயத்தை புரிஞ்சிக்க முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, ஒரு நல்ல பிஸ்னஸ்னால் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் நாளைக்கே ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணி ஒரு நல்ல ஸ்டாக்கை வாங்குங்கன்னா எந்த ஸ்டாக்கை வாங்குறதுன்னு தான் கேட்பீங்க. ஸோ இங்கேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற இவ்வளோ விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு நல்ல ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னா நம்ம நிறைய ஸ்டடி பண்ணணும், நம்பர்ஸை நிறைய படிக்கணும். ஆனால் ஒரு வேலைக்கு போகிற நம்மளால், ஒரு சாதாரண நபரால் அவ்வளவு நேரத்தை ஒதுக்க முடியுமா, இல்லை அவ்வளவு எனர்ஜி தான் நமக்கு இருக்கான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஸோ அப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளேயே வரக்கூடாதா அப்படின்னு கேட்டால், வாரன் பஃபட் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். உங்களால் இவ்வளவு ரிசர்ச் பண்ண முடியாது, உங்களால் இவ்வளவு நேரத்தை ஒதுக்க முடியாது, உங்கள்கிட்ட அவ்வளவு எனர்ஜி இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறார். ஆல்ரெடி நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், இண்டெக்ஸை பீட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளவு ஸ்டடி தேவை, வாரன் பஃபட் மாதிரி ஒரு புத்திசாலித்தனம் தேவை. ஆனால் நீங்கள் மார்க்கெட் அளவுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இண்டெக்ஸை வாங்கினாலே போகிறோம். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டை நீங்கள் வாங்க ஆரம்பிங்க, இல்லை ETF-ஐ வாங்குங்க. ஸோ இந்த ஓவரால் வீடியோலேருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா அது இண்டெக்ஸ் ஃபண்டாக தான் இருக்கும். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட் பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள், அதை எப்படி வாங்கலான்னு பாருங்கள், அதில் தொடர்ந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கடைசியாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், அது என்னென்னா இன்வெஸ்டர்ஸோட சைக்காலஜி. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப எதிரி வந்து நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை மார்க்கெட்டோ கிடையவே கிடையாது. நம்ம பண்ணுற ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் எதிரி நம்ம தான், நம்மளோட எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி தான். ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக ரெண்டு விஷயம் தேவை. முதல் விஷயம் பொறுமை, பேஷன்ஸாக இருக்கணும். நல்ல ஸ்டாக்கை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா லாங் டேர்முக்கு வெயிட் பண்ண தெரியணும். ரெண்டாவது, அந்த ஸ்டாக் அப் அண்ட் டவுன் போகிறப்ப எமோஷ்னலி ஸ்டேபிளாக இருக்கணும். ரொம்ப சிம்பிளாக வாரன் பஃபட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஸ்டாக் அப் அண்ட் டவுன் போகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது, அது அப் அண்ட் டவுன் போகிறப்ப அதுக்கு நம்ம பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பண ரீதியாக தயாராக இருக்கிறதுனா என்ன, ஏதோ ஒரு நல்ல ஸ்டாக்காக நீங்கள் வாங்கிட்டீங்க, பட் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஸ்டாக் ரொம்ப கீழே போயிடுச்சு, அப்போ உங்களுக்கு நிறைய பணம் ஏதோ ஒரு எமர்ஜென்சினால தேவைப்படுது. அப்போ இந்த ஸ்டாக்கை நான் வித்தே ஆகணுன்ற தேவைக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது, லாஸுக்காக வித்தே ஆகணுன்ற தேவை உங்களுக்கு உருவாகக்கூடாது. அப்படி உருவாகக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், போதுமான எமர்ஜென்சி ஃபண்ட், போதுமான பணத்தை நம்ம கையில் வச்சுருக்கணும், அதுக்கப்புறம் தான் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இப்படி பண ரீதியாக நம்ம தயாராக இருக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமாக மன ரீதியாக எப்படி தயாராக இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ பிஹேவியரல் ஃபினான்ஸ் அப்படின்றத நீங்கள் நல்லா படிக்கணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கணுன்னா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு புக், தி சைக்காலஜி ஆஃப் மணி. அந்த புக்கை வாங்கி நீங்கள் படிக்கலாம், இல்லை அந்த புக்கை உங்களால் படிக்க முடியல அப்படின்னா நானே ஒரு ரெண்டு வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கேன், அதை கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆனால் இந்த புத்தகத்துலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட சில பிஹேவியர்ஸ் என்ன, ஃபினான்சியல் ரிலேட்டட் பிஹேவியர்ஸ் அப்படின்றத குயிக்காக சொல்லிடுறேன். முதல்ல வாரன் பஃபட் என்ன சொல்கிறாருன்னா, ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது இருக்கவே கூடாது. இந்த ஸ்டாக் கண்டிப்பாக மேலே தான் போகும் அப்படின்னு ரொம்பலாம் ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் லாஸை தான் பார்ப்பீங்கன்னு சொல்கிறார். ரெண்டாவது, நான் நிறைய வீடியோவில் சொன்ன ஒரு விஷயந்தான், லாஸ் அவர்ஷன் அப்படின்றத பற்றியும் சொல்கிறார். அதாவது ஒரு ப்ராஃபிட்டை விட லாஸை நம்ம ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறது. அதாவது ஒரு 10 ரூபாய் ஒரு இடத்துல ப்ராஃபிட் கிடைக்குது, இன்னொரு இடத்துல அதே 10 ரூபா லாஸ் ஆகுது. இந்த 10 ரூபா ப்ராஃபிட்டை சாதாரண விஷயமாகவும், 10 ரூபா லாஸை ரொம்ப பெரிய விஷயமாகவும் பார்க்குறது லாஸ் அவர்ஷன். நம்ம சாதாரணமாக அப்படி தான் பார்ப்போம்.
ஸோ அந்த அளவுக்கு பார்க்க தேவையில்ல. ஒரு லாஸ் அண்ட் ப்ராஃபிட்டை ரொம்ப ரேஷ்னலாக ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். மூணாவது மென்டல் அக்கௌண்டிங். மென்டல் அக்கௌண்டிங்னா சூழலுக்கு ஏற்ற மாதிரி பணத்தை வெவ்வேறு விதமாக பார்க்குறது. ஒரு உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் ஒரு 500 ரூபாய் வச்சுருக்கீங்க, திடீர்னு 500 ரூபாய் காணா போயிடுச்சு, 500 ரூபாய் காணா போயிடுச்சேன்னு கொஞ்சம் வருத்தப்படுறீங்க, அதுக்கப்புறம் 500 ரூபாய் காணா போயிடுச்சு சரி விடு அப்படின்னு விட்டு தள்ளிடுறீங்க. ஒரு 10-15 நாள் கழிச்சு அந்த 500 ரூபாய் எங்கேருந்தோ உங்களுக்கு கிடச்சிருது. இப்போ அந்த 500 ரூபாயை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்படின்றது தான் மென்டல் அக்கௌண்டிங். ஃபஸ்ட்டு 500 ரூபாயை கையில் வச்சுருக்கப்ப அதை பெருசாக செலவு பண்ண வேணாம் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும், பார்த்து பார்த்து செலவு பண்ணலான்னு தோணியிருக்கும். ஆனால் அது காணா போயிட்டுன்னு அட்ஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த 500 ரூபாய் கிடச்சிதுன்னா இது ஃப்ரீயாக கிடச்ச மணி, இதை நம்ம எப்படி வேணால் செலவு பண்ணலாம், கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். அதுதான் மென்டல் அக்கௌண்டிங். இது எப்போவுமே நடக்கக்கூடாது. பணத்தோட ஆக்சுவல் வேல்யூவை கரெக்டாக பார்க்கணும். சூழலுக்கு ஏற்ற மாதிரி அது பெரிய அமௌண்ட்டு இது சின்ன அமௌண்ட்டுன்னு நம்ம நினைக்கவே கூடாது. கடைசியாக என்னென்னா லெம்மிங் ஃபேக்டர். லெம்மிங் ஃபேக்டர்னா எல்லோரும் ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது. எல்லோரும் ஒரு ஸ்டாக்காக வாங்குறாங்கன்னா கரெக்டாக தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. எல்லோரும் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, கோல்டு வாங்குறாங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது. அடுத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்றதுனால அது கரெக்ட்னு முடிவெடுக்காமல் அதோட உண்மையான வேல்யூவை அனலைஸ் பண்ணி பார்த்து முடிவெடுக்கணும் அப்படின்னு வாரன் பஃபட் சொல்கிறார். ஸோ இந்த விஷயம் தான் இந்த புத்தகத்துலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ரொம்ப டீப்பாக நான் எதுவும் சொல்லலை, இந்த புத்தகத்துலேயும் அதை சொல்லலை. ஸோ சொன்னதை தான் நான் உங்களுக்கு நான் சொன்னேன். பட் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் நிறைய வீடியோவில் கேட்டிருக்கேன், பட் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ரொம்ப டீட்டெயில்டாக ஸ்டாக் மார்க்கெட் பேசிஸ்லேருந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்னா என்ன, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னா என்ன, டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்ன, பர்சனல் ஃபினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக டீப்பாக நான் எப்படி கற்றுக்கிட்டனோ அப்படி அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி புரியற மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன், அதில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். பட் ஆனால் இதில் நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் நான் பண்ணுவேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இது வேணுமா அப்படின்னு. ஸோ நிறைய கமெண்ட் வருது அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ணி அந்த வீடியோஸ் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ஸை நீங்கள் நல்லா கற்றுக்கலாம். நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக சொல்லித்தரேன். ஸோ அது வேணுமான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.